latest blockbuster Anna திரைப்படத்தை இப்பொழுதே Sun Nextil பார்த்து ரசியுங்கள். இனிய காலை வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் தான் நம்மளோட இணைய போறாரு. அஸ்வத், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எழுதப்பட்டதிலேயே மிகவும் நீளமான ஒன்று. ஏன்னா 25 பக்கங்கள், 12 அட்டவணைகள், 105 திருத்தங்கள், 448 உட்பிரிவுகள், அதாவது மொத்தமா 1,17,369 சொற்கள் கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில 7 பேர் கொண்ட சட்ட வரைவு குழு இதை உருவாக்குனாங்க. மொத்தமா 2 வருஷம் 11 மாசம் 17 நாட்கள்ல இது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்து இந்திய அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நவம்பர் 26, 1949. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அண்ட் சார், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். முதல்ல நீங்கள் உங்களுடைய கிராமத்துடைய முதல் பட்டதாரி, உங்கள் குடும்பத்துடைய முதல் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த சட்டம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய பயணம் நீதித்துறையில் எப்படி இருந்திருக்கு அதை பற்றி எங்களோட ஷேர் பண்ணுங்க சார். என் கிராமத்தில் நாம் என்னுடன் சேர்ந்து கூட முதல் பட்டதாரிகள் கூட என்னோட படித்தவங்க ஆயிருக்காங்க. ஓகே, என் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முதல் பட்டதாரி மட்டுமல்ல, முதலில் பள்ளிக்கு சென்றவனே நான். அது ஒன்று. அடுத்து நான் பள்ளி கல்வி முழுவதும் தமிழ் வழியில் படித்தோம். அப்போ அதுதான் அநேகமாக கிட்டத்தட்ட மிக பெரும்பான்மையாக 90-95 விழுக்காடு மாணவர்கள் தமிழ் வழி கல்வி தான் அப்போ படிப்பது இருந்தது. தமிழ் வழி கல்வி தான் படித்தோம். அப்போது 11ஆம் வகுப்பு முடிக்கணும். முடிச்சுட்டு அதான் SSLC என்பாங்க. அதுக்கு அடுத்து கல்லூரி கல்விக்கு போகிறோம். அங்கே கல்லூரி கல்வியில் அங்கே ஆங்கில வழி கல்வியாக இருந்தாலும் நாம் படித்தது கணிதம் என்பதால் அங்கே ஆங்கிலம் குறைவு. ஓகே, ஏன்னா கணிதத்துக்கு ஆங்கிலம் பெருசாக தேவையில்லை. நான் MSc கணிதம் படித்தேன். அந்த நேரத்தில் அவசர காலம் இடைப்பட்டது. அந்த அவசர காலம் என்னை அரசியலுக்கு தள்ளியதால் நான் சட்டம் படிக்கணும்னு நான் நினைச்சேன். இல்லை என்றால் நான் ஆசிரியராகணும் என்பதுதான். உலகின் மிக நீளமான சட்ட அமைப்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவோட தான். இதனுடைய பின்னணி வரலாறு பற்றி சொல்லுங்க சார். இதை நீங்கள் சொல்லும்போது முன்னூட்டமாக நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். இது 105 திருத்தம் ஆகிடுது. 104, 105, அதுக்கு அடுத்து 105 ஆகிவிட்டது. அதை இப்போது இந்த அரசமைப்பு சட்டம் அப்படி என்பதை இங்கே அதை உருவாக்குவதற்கான இதை எப்போ 1946 அதற்கான நிகழ்வு நடக்குது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்ததும் நம்மை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் நமக்கு சுதந்திரம் தருவதாக சொன்னார்கள். அது கேபினெட் மிஷன் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இங்கே அரசமைப்பு அவையை அமைத்து என்ன பண்ணுற சொல்லி ஏற்பாடுகள் நடக்குது. அப்போது காங்கிரஸ் இதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் அனைவருடைய ஒரு வாக்கு, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்பாங்க, வயது அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அனைவருக்கும் வாக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதன்படி நடக்கலை. நாம் கூட இங்கே சொல்கிறோம், இங்கே 1920 இங்கே நீதி கட்சி ஆட்சியெலாம் சொல்லுவோம். இடையே காங்கிரஸும் ஆட்சி செய்தார்கள் சுதந்திரத்துக்கு முன்னால். அந்த ஆட்சியிலெல்லாம் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது. அதில் என்னென்னா அந்த ப்ராவின்ஷியல் அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்க நான் சொன்ன மாதிரி அனைவருக்கும் வாக்குரிமை யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அடிப்படையில் இல்லை. அதாவது அப்போது மிக ஒரு 10-15% தான் ஓட்டு போட முடியும். அதாவது 2 கிரைட்டீரியா. ஒன்று சொத்து, ப்ராப்பர்ட்டி, பட்டா அல்லது படிப்பு, இல்லை எஜுகேஷன். இது 2ம் இருக்கவங்களுக்கு தான் வாக்கு. அப்படின்னா மிக பெரும்பாலான மக்கள் இங்கே கல்வியும் சொத்தும் மறுக்கப்பட்டவர்கள் தான் மிக பெரும்பாலான மக்கள். சூத்திரர்களும் இந்த சாதிய சமுதாயத்தில் பஞ்சமர்களும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. இன்னும் கேட்டால் கல்வி உயர் சாதியை சேர்ந்த பெண்களே கூட கல்வி படிக்கலாம். அந்த கல்வி கிடையாது. அப்போ பாரதியார் அதெல்லாம் பாடுறதெல்லாம் அப்படி இருக்கக்கூடியவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உறுப்பினர்கள், அரசியல் நிர்ணயம். அதில் ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் அம்பேத்கர் இருக்கார். அம்பேத்கர் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். அவர் மகாராஷ்டிரத்தில் காங்கிரஸோட எதிர்த்து அரசியல் செய்தவர். அவர் அதனால் காங்கிரஸ் அவரை அரசமைப்பு அவைக்குள்ளே நுழைய விட மாட்டேன், உன்னை எப்படி இருந்தாலும் தோக்கடிப்பேன்னு சொன்னாங்க. அதனால் அவர் கிழக்கு வங்கம், அதுக்கு பிரிந்த போது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது, இப்போது பங்களாதேஷாக இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதுதான் அது ஒரு முக்கியமான தகவல். அப்புறம் அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த 389 இங்கே இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களுடைய பிரதிநிதிகளும் அதில் இருக்குது. 389 ஒரு 92 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. அப்புறம் மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கெல்லாம் இருக்குது. இப்படித்தான் வந்து நவம்பர் 1946 ஒரு அரசமைப்பு அவை உண்டாக்கப்படுது. அது முதல் நாள் 9/12/1946 கூடுது. இதுதான் வந்து அடிப்படையாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லணும். அதை ஒரு தகவலை கூடுதலாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த தகவல் தெரியாது. ஏன்னா இதே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் பார்லிமெண்ட்டாகவும் செயல்பட்டது. ஓகே, அதுதான் அதற்கு இரண்டு முகம். ஒன்று அரசியல் நிர்ணய சபை, இன்னொன்று அதுதான் பாராளுமன்றம். அதாவது 1952 1952 தான் நம்முடைய அரசமைப்பு சட்டப்படி நடந்த முதல் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதற்கு முன்னால் இயங்கிய பாராளுமன்றம் அதுதான். அதில் தான் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தார். அதற்கு தான் பிரதமர் வந்து நேருடைய கேபினெட்டில் அம்பேத்கரும் இருக்கார் அப்படின்ற தகவலும், அது பாராளுமன்றமாக செயல்பட்டது என்பதும் அது வந்து முக்கியமாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ட் சார், நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நவம்பர் 26, 1949 தான் வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த அரசியலமைப்பு தினத்தை. இப்படி பார்க்கும்போது வரலாற்றில் இந்த நவம்பர் 26 அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுதுன்றதை பற்றி சொல்லுங்க. ஆனால் நம்ம எல்லாருமே வந்து இந்த அரசியலமைப்பு தினத்தை வந்து தெரிஞ்சுக்கணுன்றது எவ்வளோ அவசியமானது. அதாவது அந்த அரசியலமைப்பு சட்டம் இறுதிப்படுத்தப்பட்ட நாள் வந்து 26/11/1949 அன்றுடன் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அதனுடைய நிகழ்வுகள் முடிவடைகிறது. அதனால் அதனுடைய கான்ஸ்டியூஷனை அவங்க செய்து முடிச்சிடுறாங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷனை படித்தா தயவுசெய்து அந்த முகப்புரை இருக்கு, ப்ரீஆம்பிள் என்பார்கள். ப்ரீஆம்பிளில் இது குறிப்பிட்டப்பட்டே இருக்கிறது. இந்த அரசமைப்பு சட்டம் We the people of இந்தியான்னு ஆரம்பிக்கிற அந்த அந்த இது அந்த சட்டம், இந்த அரசமைப்பு சட்டத்தை இந்த அரசமைப்பு அவை 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணிச்சு. எனாக்டட், அடாப்டட் அப்படி என்ற வார்த்தைகள். அதனால தான் 26 நவம்பர் வந்து முக்கியமானதாக கருதப்படுது. சார், இப்போ அதே மாதிரி இந்திய அரசமைப்பு குழுவில் நம்ம அம்பேத்கர் அவர்களும் பிறரும் மேற்கொண்ட பெரிய சவால்கள் பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது நீங்கள் அதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு மிக உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் இது. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் அடுத்து பல இப்போ நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இருக்கிறது 395 ஆர்டிகிள்ஸ் இருந்து அதே மாதிரி இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்க. அதனால் இதை வந்து பல ஒரு ஃபஸ்ட்டு வந்து இதை ரா அப்படின்ற ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாரு. அதை வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து இறுதிப்படுத்துகிறாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு வந்து சேர்மேனாக அம்பேத்கர் இருக்கார். முதல்ல எந்த அம்பேத்கரை உள்ளவே விடமாட்டோன்னு சொல்லி அவர் வந்து கிழக்கு வங்கத்தில் இருந்து ஜெயிச்சு வந்தாரோ அவர் வந்து அடுத்து வந்து அவருக்கு வந்து அரசமைப்பு அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் உறுப்பினராகிறது மட்டும் இல்லாமல் சேர்மனாகவும் ஆகி முக்கிய பாத்திரம் வகிக்கிறாரு. அங்கே நான் சொன்ன மாதிரி 299 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க அனைவரும் விவாதிக்கிறாங்க. மொத்தம் 3 ரீடிங் கொடுக்கப்பட்டது. அந்த கான்ஸ்டியூஷன் இறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி there were 3 ரீடிங்ஸ். அதுதான் மிக முக்கியமானதாக நம்ம கருதணும். அதனால் 3 ரீடிங் கொடுக்கப்பட்டது. 3 ரீடிங் கொடுத்து முடிக்கிறதுக்கு தான் 26/11/49 ஆச்சு. 25/11/49 அன்னைக்கு இறுதி உரையா நிகழ்த்துறாரு. 26 அன்னைக்கு அடாப்ஷன். அதனால் அதை வந்து அடாப்ட் பண்ணி அத்துடன் வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கிங் முடிகிறது. ஸோ இந்திய அரசியல் சட்டத்தை திரு பிரேம் பிஹாரி என்ற கேலிகிராஃபர் தான் அந்த பிரதிகளை எழுதியிருக்காரு. மொத்தமாக 6 மாதம் அவகாசம் கேட்டு எல்லா பிரதிகளையும் எழுதி முடிச்சிருக்காரு. 254 விதவிதமான பேனா நிபுகளை யூஸ் பண்ணி இந்த பிரதிகளை எழுதியிருக்காரு. திரு நேரு அவர்கள் பிரேம் பிஹாரி அவர்கள்கிட்ட போய் அரசியல் அமைப்பை எழுதி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இது கடவுள் தந்த அருள், கண்டிப்பாக சந்தோஷமாக எழுதி தரேன், இதுக்கு எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்குது, ஒவ்வொரு பக்கத்துக்கு கீழே தன்னோட பெயரையும் கடைசி பக்கத்துல தன்னோட பெயரையும் சேர்த்து தன்னோட தாத்தாவோட பெயரையும் எழுதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இப்பவும் திரு பிரேம் பிஹாரி அவர்கள் எழுதின கையெழுத்து பிரதிகள் கிடைக்குது. அண்ட் சார், அதே மாதிரி வந்து இந்திய அரசமைப்பு அப்படின்றது வந்து இந்த பிரிட்டிஷ் ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். இதோடைய பிரியாம்பிள் ஹைலைட்ஸ் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு சார். 2 விஷயம். ஒன்று வந்து அதாவது ஒன்று பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறை இருக்கு பாருங்க, அதுவா அல்லது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா? ஓகே, அங்கே வந்து சகல வல்லமை பொருந்தியவர் அமெரிக்காவில் பிரசிடென்ட். இங்கே வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையில் வந்து இது கேபினெட் ஃபார்ம். கேபினெட்டுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கூடுதலான அந்த கட்சியினுடைய தலைவராக இருப்பார். இருந்தாலும் இது வந்து கேபினெட் ஃபார்ம், இது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் இல்லை. அந்த இந்த விவாதம் வரும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் தெளிவுபடுத்திடுறாங்க, நாம் வந்து பிரிட்டிஷ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், பிரிட்டிஷில் இருக்க மாதிரி பாராளுமன்றம் தான் இங்கே சுப்ரீம், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் இல்லை அப்படின்றத தெளிவு. கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஒன்று. ரெண்டு, ஃப்ரீஆம்பிளை பற்றி சொல்கிறது கொஞ்சம், அந்த ஃப்ரீஆம்பிள் என்பது கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரை ஆரம்பம், அதுதான் முதல்ல முன்னுரை மாதிரியான சொல்கிறது. அது மிக பிரபல்யமான விஷயம் அது. ஆனால் முகப்புரை இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அந்த முகப்புரை பின்னால் தான் அதை தீர்மானிக்கிறாங்க, கான்ஸ்டியூஷனுக்கு இறுதி கட்டத்தில் தான் அதை தீர்மானிக்கிறாங்க முகப்புரையை, அப்படின்றது தான் முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். அந்த முகப்புரையில் சொல்லியிருக்கக்கூடியது வந்து முக்கியமாக 3 நீதிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஜஸ்டிஸ், அப்புறம் கூட மீதி சில விஷயங்கள்லாம் கூட சொல்கிறது. அதில் ஜஸ்டிஸ் பற்றி சொல்லும்போது சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், அதாவது சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என்பதை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லணும். சார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் வந்து 1952 இந்தியாவின் முதல் பொது தேர்தல் வந்து நடத்தப்படுது. ஸோ அதில் வந்து என்னன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வா எதை பார்க்குறோம் அப்படின்னா வந்து 21 வயசு இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஓட்டுரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சார். சார், அது முக்கியமானது. ஏன்னா அரசமைப்பு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அனைவராலும், வயது வந்து 21 வயதை வந்த அனைவராலும், ஏழை, பணக்காரன், கீழ் சாதி, மேல் சாதி, படித்தவன், படிக்காதவன்ற இதெல்லாம் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது பட்டா சொத்து வைத்திருக்கிறவர்கள், சொத்து வரி கட்டுபவர்கள், படித்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ராஜ்யசபா எம்பி மாதிரி இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா. ஆனால் 52 நடந்த தேர்தல் அதில் ஒரு அதுவும் உலகத்திலேயே சீனாவுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடியதில் வந்து அனைவருக்கும் 21 வயதான அனைவருக்கும், இப்போ 18 வயசாக இருக்குது, வந்து அனைவருக்குமான வாக்குரிமை என்ற அடிப்படையில் நடந்தது வந்து ஒரு மிக முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் அடைந்த நிகழ்வாக பார்க்கலாம். சார், இந்திய அரசியல் சட்ட நிர்ணய மன்றத்தில் அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டப்போ எழுந்த முக்கியமான எதிர்ப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். சார், இதில் எதிர்ப்பு அப்படின்றத விட விவாதம் அப்படின்றது தான். அதில் பல கருத்துக்கள் அங்கே வந்து எடுத்து சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கிள் 16 அப்படின்றத பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இடஒதுக்கீடு சம்பந்தமாக எல்லாம் அவர் கொண்டு வரும்போது, இடஒதுக்கீடுன்றது வேலை மட்டும் இல்லை, அதாவது எம்பி எம்எல்ஏக்களுக்கான இடஒதுக்கீடு, அரசியல் அதிகாரத்தை கொடுப்பது உட்பட இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் கொண்டு வரும்போது அந்த முதல் டிராஃப்டில் இல்லை, அதை முயற்சி பண்ணி அதை கொண்டு வர்றாரு. அதுக்கு ஒரு பெரிய அங்கே எதிர்ப்பு இருக்கிறது. அதே பல்வேறு விவாதங்கள் இது அது வந்து அதனால தான் அது 3 ஆண்டு நடக்கிற விவாதம். அதில் குறிப்பாக கல்வியை பற்றி சொல்லலாம். எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி இங்கே இருக்க அரசமைப்பு சட்டம் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ம்பாங்க, அதனுடைய ரெப்ளிக்கானே இதை சொல்லுவாங்க, அதனுடைய மிக பெரும் பகுதி இது எடுத்துக்கொண்டது. அந்த 1935 ஆக்டில் கல்வி என்பது முழுக்க முழுக்க மாகாணத்துக்கு உட்பட்டது தான், எதுவுமே மத்திய அரசினுடைய அதுக்கு பங்கே கிடையாது, 100% இருக்குது. ஆனால் 1950 அமலுக்கு வந்த இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சிறு பகுதி முதலாக, அதாவது இப்போ உங்களுக்கு அதிகார பகிர்வு இருக்குது, அதாவது 3 விதமான பகிர்வு இருக்குது. ஒன்று மத்திய அரசு சட்டம் இயற்றக்கூடிய பகுதி, 2 மாநில அரசு சட்டம் இயற்றக்கூடிய பகுதி, 3 இருவரும் சட்டம் இயற்றக்கூடிய பகுதி, கன்கரண்ட் லிஸ்ட் என்பார்கள். அதில் அந்த யூனியன் லிஸ்ட் இருக்கு பாருங்கள், ஒன்றிய அரசு அவங்க மற்ற கூட அந்த ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசுக்கான இதில் என்ட்ரி 66 வந்து மிக ஒரு பெரிய டிபேட் நடக்குது. என்ட்ரி 66ல் ஒரு கொஞ்சம் அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்குது, அதாவது கோஆர்டினேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதை வந்து எதிர்க்கிறாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லையே, நீங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அம்பேத்கர் தான் இதை சொல்கிறாரு. இதை ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது, லிஸ்ட் டூவில் தான் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் டூவில் தான் இருக்குது, கல்வி முழுவதும் இங்கே தான் இருக்குது. இங்கே நாங்கள் மத்திய அரசு கோஆர்டினேஷன் அண்டு ஸ்டாண்டர்ட் ஏன் வைக்கணும்னா, இப்போது ஒரு மாநிலத்தில் ஒரு பிஏ படிக்கிறார், ஹிஸ்ட்ரி படிக்கிறார், இங்கே 3 ஆண்டு, இன்னொரு மாநிலத்தில் போய் எம்ஏ படிக்கணும்னா அங்கே வந்து பிஏ 2 ஆண்டு இருந்தால், இன்னொரு 4 ஆண்டு இருந்தால், அதே மாதிரி இன்ஜினியரிங், அதே மாதிரி மெடிசின், இதெல்லாம் இருந்தால் இதையும் வந்து அதான் கோஆர்டினேஷன்றார். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி இங்கே பிஏ படித்தவருக்கு அங்கே எம்ஏ படிக்கிறதுக்கான ஒரு தளத்தை அமைச்சு தர்றது, இந்த குறைந்தபட்ச ஏற்பாடு என்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்று அதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்று முழுக்க முழுக்க கல்வி வந்து கன்கரன் லிஸ்ட் போயிடுது. அதாவது நம்ம கன்கரன் லிஸ்ட் என்னென்னா, 2 பேருன்னு சொன்னாலும் மத்திய அரசின் ஒப்புதல் இன்று சட்டம் ஏற்ற முடியாது. இதில் ஒன்று சொல்லணும், நாங்கள் 1946-47 அம்பேத்கர் வந்து ஹிந்து கோட் பில்னு போடுறார். அதாவது அதுதான் வந்து இந்துக்கள், அதை குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்து பெண்கள் அவர்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய சில உரிமைகள், அதாவது டைவர்ஸ் சம்மந்தமான உரிமைகள், திருமணம் உரிமைகள், அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான உரிமைகள், ப்ராப்பர்ட்டி சம், அதுக்கப்புறம் அடாப்ஷன், அதுவும் அடாப்ஷன் பண்ண முடியாது பெண்கள், அதுக்கான உரிமைகளை கொண்டு வர்றாரு. ஆனால் 4 ஆண்டுகளாக அதை சட்டத்தை விவாதிப்பதற்கே ஒத்துக்கொள்ளாத போது 1951ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் அவர் ராஜினாமா பண்ணுறார் சட்ட அமைச்சர் பதவியை. அவர் ராஜினாமா பண்ணுவதற்கு அவர் சொன்ன காரணங்களில் இது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அது வந்து கான்ஸ்டியூஷனில் அப்போ கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு போச்சு, இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அனுமதி. அதுக்கப்புறம் 1956 தான் அந்த சட்டம் அப்புறம் வருது, முழுமை பெறுவது 2005. 2005 தான் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்பது வருது. பிரதானமான காரணமாக 2 சொன்னதில் ஒன்று வந்து இந்த இந்து கோட் பற்றி, இன்னொன்று வந்து அதுதான் முக்கியம். ஏன்னா அம்பேத்கரை அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர் என்று நாம் பிறந்த அது அந்த ரெசிக்னேஷனில் அவர் வந்து பட்டியலினத்தை விட அவர் வெளியேறுவதற்காக சட்ட அமைச்சர் பதவிக்காக சொல்கிறக்கான இன்னொரு காரணம். அதனால தான் அவர் சொல்கிறது வந்து பின்தங்கிய வகுப்பினர் அவர்களுக்கான கமிஷன். இப்போ அது கடைசியாக VP சிங் காலத்தில் 40 ஆண்டுகள் பொறுத்து தான் அது மண்டல் கமிஷன் வந்து அது இது நிறைவேறுது. அப்படி ஒரு கமிஷன் அமைக்கவில்லை, 1 ஆண்டு 9 மாதம் ஆகியும் நீங்கள் கமிஷன் அமைக்கல. பட்டியல் இனத்தை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்து அன்டச்சபிலிட்டி அடிப்படையில் அவங்களுக்கான லிஸ்ட்டு தயார் பண்ணப்படுது. ஆனால் BC சம்மந்தமாக தமிழ்நாட்டை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது, இந்தியா முழுவதும் மத்திய அரசிலே இதை பண்ணல அப்படி என்பதை முன்னிறுத்தி இந்த பேக்வர்ட் கிளாஸுக்காக அவர் சைன் பண்ணியிருக்காரு. இதை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரை இப்படி ஒரு சுருக்கி பார்ப்பது இருக்கேன், அவர் வந்து அவர் தான் அந்த குரல் எழுப்புறார். இந்த மண்டல் கமிஷனுக்கான முதல் குரலை அவர் தான் எழுப்புறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு கமிஷன் போடுறாரு, நேரு அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதுக்குள்ள காக்கா கலைக்கர் கமிஷன்பாங்க, அதை அமுல்படுத்தலை. அதுக்கடுத்து மண்டல் கமிஷன் போட்டு அம்பேத்கருடைய கோரிக்கை இருக்குது பாருங்கள், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கெலாம் இன்றைக்கி ரிசர்வேஷன் தரணும் அப்படின்ற கோரிக்கை வந்து அது வருது. அதுதான் இந்த தகவலும் பதிவு பண்ணணும். கண்டிப்பாக சார். ஸோ நம்ம சட்டமைப்பில் 105 திருத்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்திய அரசியல் சட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட அந்த முதல் திருத்தம் எது சார்? அது முதல் திருத்தம் வந்து அதே அரசியல் நிர்ணய சபை பார்லிமெண்ட்டாக செயல்படுது. 1952 தான் முதல் தேர்தல். இதை முதல் திருத்தம் வந்து 1951 நடக்குது. அதுக்கான காரணமும் சென்னை தான், அந்த தமிழகம் தான். இப்போ அங்கே சென்னையில் அப்போது அந்த ஒன்று அரசமைப்பு சட்டம் வந்தவுடன் இடஒதுக்கீடு போயிடுது. ஆனால் கல்வியில் முதல்ல இடஒதுக்கீடு இல்லை, அதாவது மீதியில் தான் இருக்குது, மற்ற பகுதியில் தான் இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 16 சொல்கிறது வந்து அரசினுடைய அனைத்து வேலைகள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடியதில் அல்லது நீதித்துறையில் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பொருள் அது. இன்றைக்கி அது உண்மையில் இல்லை அப்படின்றது வேறு, தமிழ்நாட்டை தவிர, தமிழ்நாடோ அல்லது இங்கே தென் மாநிலங்கள் தவிர. ஆனால் அப்போ வந்து அப்போ இங்கேருந்து போன ஒரு வழக்கு, செண்பகம் துரைராஜன்ற அந்த வழக்கில் வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இங்கே கல்வியில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடக்கிறது, பலர் போராடுகிறார்கள். அதுக்கு பெரிய தலைமை பாத்திரம் வகித்ததில் பெரியார் அவர்கள், காமராசர் அவர்கள், இங்கே திராவிட முன்னேற்ற கழக அப்போ இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் அதனுடைய விளைவாக திருத்தம் நடக்குது. இன்னும் பல தரப்பினர் போராடுகிறார்கள் அந்த திருத்தம். அது மட்டும் இல்லாமல் பல திருத்தங்கள் அதோட இது வந்து 1வது திருத்தம்ன்றதில் நிறைய பேர் வந்து இதோட தான் சொல்லுவாங்க. ஆர்டிகல் 15 4ன்றதை சேர்றது, அது இல்லாமல் பல திருத்தங்கள் ஃபஸ்ட்டில் நடக்குது. ஆனால் கல்வியில் இடஒதுக்கீடு மத்திய கல்வி நிறுவனங்கள் இருக்குது, IIT, IIM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இங்க இது மாதிரியான நிறுவனங்கள் மத்திய கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அப்போ அங்க வந்து கல்வி வரது வந்து 2006 தான். ஓகே சார். சார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முக்கியமாக வலியுறுத்துகிற ஒரு விஷயம் சமூக நீதி. இத்தனை ஆண்டுகளில் இந்தியாவிலேயே சமூக நீதி தலை தூங்குகிற மாநிலங்கள்னு நீங்கள் எதை சொல்வீங்க? இதற்கான காரணம் என்ன சார்? அதாவது உலகத்திலேயே வந்து இந்த சமூக நீதி அப்படின்றது அரசமைப்பு சட்டத்தில் சொல்கிறது வந்து அநேகமாக இந்தியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஐரோப்பாவில் நமக்கு வந்து ஐரோப்பா தானே, ஐரோப்பா அல்லது பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிரிட்டனோ அல்லது அமெரிக்காவோ அல்லது கனடாவோ ஆஸ்திரேலியாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் ஜாதி கிடையாது. இந்த சமூக நீதிக்கான முதலில் பாதையை திறந்து விட்டதாக நான் பார்ப்பது வள்ளலார் காலத்திலிருந்து. வள்ளலார் வந்து சாதியை, மதத்தை, எல்லாத்தையும் சடங்கை, புராணங்களை, மூட பழக்க வழக்கங்களை அவர் வந்து கடவுள் பெற்றாளர். ஆனால் இதை அனைத்தையும் அதை மாதிரி சாடியவர் எதுவுமே கிடையாது. மதமான பேய் பிடியாது இருக்க வேணும்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து அயோத்தி தாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் என்ற இந்த வரிசையிலே இவர்கள்லாம் பெரியாருக்கு மூத்தவர்கள். அடுத்து வந்த பெரியார் அவர்களோட இதில் வந்து கூடுதலான அவர் ஒன்று மிகப்பெரிய இயக்கத்தை உண்டாக்குறார், இந்த சமூக நீதிக்கான இயக்கம். சமூக நீதிக்கான இயக்கம் என்பது 2 கூறுகள் அடங்கியது. ஒன்று சாதி ஒழிப்பு, 2 பெண்களுக்கான உரிமையை பெற்றது, பெண்களுக்கு சம உரிமை என்பது. இந்த 2 பெண்களுக்கான விடுதலை, பெண்களுக்கான உரிமை, இந்த இந்த 2த்தையும் அடைந்த அதை முன்னிறுத்தியது இதுன்னு சொல்லலாம். அதில் தமிழகத்தில் இப்போ 1920 இருந்தே இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் சர்வீஸ், இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் சர்வீஸ், இங்கே இருக்கக்கூடிய ப்ரொவின்ஷியல் சர்வீஸ் எல்லாத்துக்குமே இந்த மாகாணத்துக்குள்ளார ரிசர்வேஷன் இருந்தது. எல்லா வேலைகளுக்கும் இருந்தது, அனைத்து பணிகளுக்கும் இருந்தது. அப்போது அது வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு இருக்குது. ஏழைன்னு சொல்கிறாங்க. நான் ஏழைன்னா எல்லாருக்கும், எல்லா ஏழைக்கும் கொடுத்துருப்பாங்க 10%, எல்லா ஏழைகளுக்கும் கொடுன்னு சொல்லுங்கள், உயர் சாதிக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்லையே. அப்போது அதை வந்து எங்கே அமுல்படுத்தலை? தமிழ்நாட்டில் தான் அமுல்படுத்தலை இடபிள்யூஎஸ். அதே மாதிரி கிரிமி லேயர், பேக்வேர்டில் வந்து கிரிமி லேயர், அதுக்குள்ள அந்த பேக்வேர்டில் கிரிமி லேயரையும் அமுல்படுத்தாத மாநிலம் தமிழ்நாடு தான். எனவே இதை வந்து அதுக்கடுத்து 69% இடஒதுக்கீடும். அந்த 69% அரசமைப்பு சட்டத்தில் 9th Schedule சேர்த்து இருக்கிறதும் நமது சட்டம் ஒன்று தான் அது இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதான் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் நீதித்துறையிலேருந்து வரேன், இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கீழமை நீதிமன்றத்திலேருந்து உயர்நீதிமன்றம் வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அனைத்து பிரிவினரும் இங்கே இருப்பாங்க. இங்கே 75 பேர், இங்கே டோட்டல் ஸ்ட்ரென்த் இப்போ 60 பேர் இருக்காங்கன்னா இங்கே அனைத்து சாதியினரும் இருப்பாங்க. இதுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத கிட்டத்தட்ட இருக்காது, அநேகமாக இங்கே இருக்கும். ஆனால் இன்று வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் மிக பல மாநிலங்களில் இந்த சமூக நீதி சுத்தமாக கிடையாது. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டால் கூட மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா IIT எடுத்துக்கங்க, IITயில் கிடையாது. நீங்கள் டைரக்டரே சொல்ல, கீழே ப்ரொஃபஸரே இருக்க மாட்டாங்க. 600 பேர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியில் எவ்வளவு பேர் பட்டியலினத்தவர் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, இங்கே பின்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கை கிடையாது. கிட்டத்தட்ட 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க 600 பேரில். எனவே இது வந்து அங்கே இது வந்து அதே மாதிரி IIMல இருக்க மாட்டாங்க. 23 IITயில் தான் இருக்கும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்காது. இந்த இன்னும் கூட மத்திய அரசினுடைய நிறுவனங்களில் அதுதான் இருக்குது. அதே மாதிரி இந்த மத்திய அரசினுடைய மிக உயர் பொறுப்பு இருக்காங்க பாருங்கள், எல்லா கலெக்டரையும் சொல்ல, ஆனால் செக்ரட்டரிஸ் இருக்காங்க பாருங்கள், டாப் லெவல் கேபினெட் செக்ரட்டரிஸ், இங்கே செக்ரட்டேரியட்டில் இருக்க மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 88-89 செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட யாருமே வந்து இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது. SC STலாம் கூட ஒத்த 2 பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட. மீதி அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதியில் கூட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நம்ம அந்த கோலை நம்ம ரீச் ஆகலை. அது வங்கியோ அல்லது மத்திய அரசினுடைய இந்த ஆயில் ONGC இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களில், ரயில்வேஸ் இருக்கக்கூடிய டாப் போஸ்ட் மேனேஜிங் டைரக்டர், போர்ட் மெம்பர், டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடியவங்களாக இந்த எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் SC ST OBC சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்றத வந்து இன்னும் வந்து அடிப்படையான உண்மை. இதில் எப்போது மாற்றம் வரும் என்பதுதான் சமூக நீதிக்கான வெற்றி. இன்னைக்கு வந்து அதுதான் இன்னைக்கு விவாதத்தினுடைய மைய பொருளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை வந்து எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கே வந்து புதுசாக இருந்தது நிறைய விஷயங்கள் கேட்கும்போது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வந்து நீதித்துறைக்கு எந்த அளவுக்கு வந்து அதிகாரமும் சுதந்திரமும் வழங்குது சார்? நீதித்துறை அப்படின்றத வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்று உயர் நீதித்துறை, Ada Uernidi Ture Minder and African, wonder where Nidimandrangle at Uchanidimandra. Uernidimandra, Yella Mandalakum or where Nidimandram. In on Uchanidimandra. Apo in the Uernidimandrangalum, Uchanidimandrangalum, and the Arsami Pitcher Tatling, Gurkukudia, and the India Makalinudaya, India's Prajagal, citizens Nudaya, and the Urimekale, Adipada Urimekale, Part 3, Constitution Nudaya, Adipadayana Urimekale, Padugaka Kudia, Eda Mahadark. அப்போ அங்க அந்த நியமனத்துல இருக்க கூடியவங்க வந்து யாருக்கும் பயப்படாம இந்த அரசியல்ல இருக்க கூடியவங்க யாருக்கும் பயப்படாம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு இன்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியை உருவாக்கணும் என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. அதனால தான் உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ அவர்களை நீக்குவதற்கான ஏற்பாடு வந்து கிடையாது. யார் மத்திய அரசால் நீக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தாலே நீக்க முடியாது. பாராளுமன்றம் மட்டுமே ஒரு இம்பீச்மென்ட் மோஷன்ல தான் நீக்க முடியும். எப்படின்ற ஒரு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அதே மாதிரி தான் ஒரு அந்த டிரான்ஸ்ஃபருக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. டிரான்ஸ்ஃபர் வந்து நம்ம அரசமைப்பு சட்டத்துல இப்போ ஏற்பாடு இருக்கு. ஆனால் அரசமைப்பு சட்டத்துல டிராஃப்ட் வருது பாருங்க, டிராஃப்ட்ல இல்ல. பின்னாடி தான் அது இறுதியில தான் அதை ஒரு சேர்க்கறாங்க. அப்ப சேர்க்கும்போது அம்பேத்கர் அதுக்கு சொல்ற ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. அப்ப சொல்றாரு, அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடையுது. கல்வியில பெருசா இல்ல, பெரிய அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதனால சில மாநிலங்களில் நமக்கு வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கலாம். அங்கே லோக்கல் அவைலபிள் இல்லாமல் இல்லாமல் அதற்காக அதாவது ஒரு எக்ஸப்ஷனலாக தான் இன்றைக்கி ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்கும் அப்படின்னாங்க. இன்றைக்கி அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அரசு ஊழியர்கள் அல்லது கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க பாருங்கள். ஹைகோர்ட்டில் நான் ஜட்ஜாக இருந்தோம். ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்துக்கு முன்னாடி கோடை விடுக்கு முன்னாடி 3 ஆண்டு பணி முடித்தவர்கள் வழக்கமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் நடக்கும். அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பிரச்சனை கிடையாது, ஹைகோர்ட் ஜட்ஜு கிடையாது. அது அது விளக்காக தான் இருக்கணும். அதை 50லேருந்து 76 வரை அந்த 26 ஆண்டுகளில் 25 டிரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்கு. ஆண்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தான், அது கூட கன்சென்ட்டோட தான் நடந்திருக்கு அப்போ அந்த முறையோட. ஆனால் எமர்ஜென்சியில் ஒரே ஆண்டில் 16 டிரான்ஸ்ஃபர் நடந்தது. ஆனால் இந்த செப்டம்பர் 2021 34 டிரான்ஸ்ஃபர் நடந்தது. ஆனால் என்ன இதில் முக்கியம்னா, இப்போது எமர்ஜென்சிக்கு அப்புறம் இந்த அரசமைப்பு சட்டத்திலேயே இல்லாத ஒரு புதிய முறையை உச்சநீதிமன்றம் உருவாக்குச்சு, கொலீஜியம் முறைன்றது. அதாவது இதுக்கு முன்னால் வந்து மத்திய அரசு நியமிப்பதற்கு பதிலாக கொலீஜியம் தான் நியமிக்கிறதுக்கான முடிவை எடுக்கும். அவங்க மத்திய அரசு தான் பிரசிடென்ட் நியமித்தாலும், பிரசிடென்ட்னா கேபினெட்னு அர்த்தம் கான்ஸ்டியூஷனில், பிரசிடென்ட்னு சொல்கிறதெல்லாம் கேபினெட். அப்போது இதை வந்து இவங்களுக்கான கொலீஜியத்துக்கான அதிகாரத்தை வந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பின் மூலமாக இதை வழங்கிக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போதே இப்போ இருக்கக்கூடிய இவங்க வந்து உன் கையை எடுத்து உன் கண்ணையை குத்திக்கிற மாதிரி இப்போ கேட்டால் நீ இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ மாற்றல் இருக்குது பாருங்கள். அதனால தான் சொன்னேன், அந்த செப்டம்பர் மாற்றல் தான் இங்கே கூடிய நம்ம தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மாற்றல் செய்யப்படுகிறார். அந்த 34 பேரில் அவரும் ஒருத்தர். இங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சிவஞானம் அவர்கள் மாற்றப்படுகிறார். சிவஞானம் அவர்களை மாற்றல் இருக்கே, நம்ம மாற்றல் வந்து இப்போது அவருக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்து போனார்னா நமக்கு இப்போ ஆட்சேபம் இல்லை. அவர் மேகாலயா போட்டால் கூட பரவாயில்ல. அவர் இங்கேருந்து போகிறாரு. அவர் சிறப்பாக செயல்பட்டவர் மட்டுமல்ல, அவர் இங்கு மிக முக்கியமான தீர்ப்பு ஸ்டெர்லைட் தீர்ப்பை கொடுத்தவர் அவர். 8 வழிச்சாலை தீர்ப்பு கொடுத்தவர் அவர். இன்றைக்கி ஸ்டெர்லைட் வந்து மூடியிருப்பதற்கும் 8 வழிச்சாலை மூடி இருக்கிறதுக்கும் அடிப்படையான காரணம் அவர். அவர் எந்த அரசியல் கிடையாதுங்க. எனக்கு கூட ஒரு காலத்தில் அரசியல் உண்டு. ஆனால் இவர்கள்லாம் எந்த அரசியலும் கிடையாது. அவர்கள் கடுமையாக வேலை செய்தார்கள் என கேட்டார். எனவே இதுதான் இன்னைக்கு நீதித்துறையின் சுதந்திரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இது வந்து நமக்கு இன்னைக்கு சட்ட தினத்தில் இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய நாள். இன்னைக்கு வழக்குறிஞர்கள்லாம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நாள், சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நாள். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தை இண்டிபெண்ட்டாக அது செயல்படக்கூடியதற்கு நாம் உறுதி அளிக்கணும். இதில் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்லணுங்க. அரசமைப்பு சட்டம் வந்தபோது இதில் வந்து கூடுதலான அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு தான் கொடுக்குது. ஏன்னா முதல் நாளுடைய இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட அப்ஜெக்டிவ்னு நேரு அவர்கள் பேசும்போது அவர் வந்து மாநிலங்களுக்கு மிக அதிக அதிகாரம் என்று சொன்னாலும் இடையிலே நடந்த அந்த பார்ட்டிஷன் இருக்கு பாருங்கள், And the partition, India, Pakistan, Purivani, Vilayvahe, Gudalana, Adigarata on the Madila Kudrana, and Korean Adigarangal, Manilangal Kirk. Adala, Yenan Adigarangal Constitution, Vandu, Manilangal Tarigaro, and the Pagudile, Manilangal Vandu, Irayanmi Ulla Dagatulika, the Constitution. Anna Indre and the Edward the Andagalile, Constitution Kurta, Pala Urimagal Vandi Niki Yelan the Garakarang. எனவே மாநிலங்களுக்கான உரிமை என்பது வந்து இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு நம்ம அதை இருக்கணும் அப்படி நினைக்கிறேன். அதே மாதிரி பல உரிமைகள் இப்போ வரி உரிமை எடுக்கப்பட்டது. நம்ம கண்ணை வச்சு நம்ம குத்துற மாதிரி இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படி நம்ம சேல்ஸ் டாக்ஸ் போடுற உரிமை போயிடுது. இந்த மாதிரி இழந்த மாநிலங்களுக்கான உரிமை. நான் காஷ்மீர் கூட சொல்ல. ஏன்னா காஷ்மீருக்கு வந்து தனி அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் இன்னும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்ல அங்க நம்மூரோட கிரிமினல் லா கூட பொருந்தாது. நம்மூர சிவில் லாவும் பொருந்தாது. பல மாநிலங்கள் நாகாலாந்து மாதிரி மாநிலங்கள்ல அவங்களுக்கு எல்லாம் தனி சட்டங்கள். ஏன்னா அத மாதிரி கூட இல்லை. இங்க இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அந்த உரிமைகளையாச்சும் இந்த நம்ம வந்து மீண்டும் அதை பெறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள்ல நம்ம விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். So, November 26, தேசிய சட்ட தினம். இன்னைக்கு உங்களை சந்திச்சு இவ்வளவு விஷயங்கள் நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Thank you so much சார் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி சார். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி அடங்கும் ஒரு gift hamper சார். And இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from பூஜிதா and அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.